ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம் சிபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, வெற்றிகரமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெட்டுக்கான சயின்ஸ் சிலபஸ் வைஸ் தான் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தா நம்ம ஃபிசிக்ஸ் முடிச்சிடும். ஸோ கெமிஸ்ட்ரியும் வெற்றிகரமாக வந்து பார்த்தா வேகமாக போயிட்டுருக்கோம். ஸோ சீக்கிரமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கெமிஸ்ட்ரி முடிக்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா காற்று, ஹேர் அப்படின்ற அந்த டாபிக் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம பார்க்க வர கொஸ்டின் பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டை தனியாக நம்ம டெஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அது யாரும் நம்ம பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போய் சயின்ஸ் லைவ் டெஸ்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் ஆன்சர் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் அண்ட் லேப் அசிஸ்டன்ட் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்லாம் படிக்கிறவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே மெமரி ஆகிடும். ஓகேங்களா? சரி கேஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கூற்றை கவனி. வானிலை மாறுபாடு எங்கன்னா அடிவெளி மண்டலம், ஓசோன் படலம் அப்படின்னா அடுக்குவெளி மண்டலம், விண்கற்கள் எரிதல் அயனி மண்டலம். சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர், எதுங்க இது ஏதாங்க சரியான ஆன்சர்? ஏன்னா ஒன்று ரெண்டு சரிங்க, ஸோ தேர்ட் ஒன் வந்து தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா வானிலை மாறுபாடு எங்கடானா அடிவெளி மண்டலத்தில் தான் வந்து நம்ம வானிலை மாறுபாடெலாம் வந்து ஏற்படுது. ஓசோன் படலம் எங்கே காணப்படுதுன்னா அடுக்குவெளி மண்டலத்தில் தான் வந்து, ஏன்னா அடிவெளி மண்டலத்துக்கு அடுத்து தான் அடுக்குவெளி மண்டலம், அதில் தான் ஓசோன் படலம் காணப்படுது. ஓகேங்களா? ஸோ விண்கற்கள் எரிதல் எங்கே நடக்குதுடானா இடைவெளி மண்டலம். ஸோ ஆன்சர் என்ன வரணுங்க, இடைவெளி மண்டலம்னு வந்திருக்கணும், அங்கே அயனி மண்டலம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து தவறு. அதனால் ஒன்று ரெண்டு சரின்னு எடுக்கிறோம், ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ மொத்தம் ஐந்து மண்டலங்களாக வந்து நம்மளை பிரிச்சிருப்பாங்க, அடிவெளி, அடுக்குவெளி, இடைவெளி, அயனி, புறவெளி. ஓகேங்களா? ஸோ அடிவெளியில் தான் வானிலை மாறுபாடு நடைபெறுது, அடுக்குவெளியில் தான் வந்து ஓசோன் படலம் இருக்குது, இடைவெளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்கற்கள் வந்து எரிதல் வந்து நடைபெறுது. ஓகேங்களா? ஸோ நான் போச்சுங்க. அடுத்து கூற்று, காற்றின் பரவலானது புவிக்கு அருகில் மிக அதிகமாகவும் மேலே செல்ல செல்ல குறைவாகவும் காணப்படும். காரணம், மேலே செல்ல செல்ல புவியீர்ப்பு விசை குறைகிறது. மேலே செல்ல செல்ல என்னாவதான் புவியீர்ப்பு விசை வந்து குறைகிறது. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ்கே இருக்க பாருங்கள், கூற்று சரி, காரணம் சரி, கூற்று காரணம் சரியான விளக்கம் நேதுங்க. சி தாங்க சரியான ஆன்சர், கூற்றும் சரி காரணமும் சரி, கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கங்க. ஸோ காற்றின் பரவலை நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே போக 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 அதனோட பரவல் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகினே இருக்குதுங்க, குறைஞ்சிக்கிட்டே போகும், காற்றோட அந்த பரவல் குறையும். என்ன காரணம்டானா பூமிக்கு மேலே போக போக புவியீர்ப்பு விசை குறையிறதுனால அங்கே காற்றோட அந்த ஈர்க்க முடியாமல் புவி வந்து போயிடுது. அதனால தான் என்ன பண்ணுது, காற்றோட அடர்த்தி வந்து போப்போனா என்ன போகுது, குறைஞ்சிட்டே போகுது. ஓகேங்களா? அப்போ கூற்று சரி காரணம் சரி, கூற்று காரணம் சரியான விளக்கம், சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பொருந்தா இணை எது? ஏ ஆப்ஷன் பாருங்கள், அடிவெளி மண்டலம் பூமியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஸோ அடிவெளி மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து எத்தனை கிலோமீட்டருங்க, 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இவ்வடுக்கிலுள் தான் நீராவி இந்த இவ்வடுக்கில் உள்ள நீராவி தான் மேகங்களாக மாறுகின்றன. நாம் அனுபவிக்கும் வானிலை இதுதான் காரணம். ஸோ நம்ம அனுபவிக்கிட்ட அந்த வானிலை மாற்றங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதுதான் காரணம். ஸோ பொருந்தா இணை இவற்றில் எதுவும் இல்லை. சூப்பர், இதுங்க இவற்றில் எதுவும் இல்லை, டி தாங்க சரியான ஆன்சர். ஏங்க, ஏன்னா பூமியிலிருந்து 16 கிலோமீட்டர் நமக்கு அருகில் உள்ள மண்டலம் எதுனா இந்த அடிவெளி மண்டலம் தான். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்றின் இயக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏற்படுது. இந்த இடத்துல இருக்கிற நீராவி தான் மேகங்களாக மாறுது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய அந்த வானிலை மாறுபாடுகள் எல்லாமே இந்த இடத்துல ஏற்படக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வானிலை மாறுபாடுலேருந்து தவிர்ப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, இந்த அடுக்குக்கு மேலே தான் என்ன பண்ணுது நம்ம இந்த வானூர்திகள்லாம் போயிட்டு வருது. ஓகேங்களா? அப்போ இதில் எல்லாமே சரியாக தான் இருக்குது, அதனால் இவற்றில் எதுவும் இல்லை எடுக்கிறோம், டி தான் சரியான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், ஆக்சிஜன் என பெயரிட்டவர் யார்? ஆக்சிஜன் என பெயரிட்டவர் யார்? பிரிஸ்லி, லவாய்சியர், ஏ மற்றும் பி இவற்றில் எதுவும் இல்லை. சூப்பர், யாருங்க? லவாய்சியர். இதுக்கான ஆன்சர் பிங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஸோ 1774 1774 பிரஸ்லி அப்படின்றவர் என்ன பண்ணுவார்னா, ஸோ வந்து காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் தான், இது வந்து பார்த்தோன்னா அடிப்படை பொருள் அல்ல, இதில் நிறைய கலவைகள்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இதில் அதிக வினைத்திறன் கொண்ட ஒரு பொருள் வந்து காணப்படுது, ஒரு வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், லவாய்சியர் வந்து ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருப்பார். அப்போ ஆக்சிஜன் அப்படின்னு பெயர் வச்சவர் லவாய்சியர். ஓகேங்களா? அடுத்த ஐந்தாவது க்வெஸ்சன், தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையினை நிகழ்த்த சூரிய ஒளி தேவைப்படுகிறது என கூறியவர். ஸோ தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணணும்னா கண்டிப்பாக சூரிய ஒளி தேவைப்படுகிறது என கூறியவர் யார்? பிரஸ்லி, லவாய்சியர், இன்ஜன் ஹவுஸ் இவற்றில் எதுவும் இல்லை. யாருங்க? சீதாங்க சரியான ஆன்சர், இன்ஜன் ஹவுஸ். யார் சொல்லியிருக்காங்க? இன்ஜன் ஹவுஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஜன் ஹவுஸ். அடுத்து நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார்? நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார்? பிரஸ்லி, லவாய்சியர், இன்ஜன் ஹவுஸ், ரூதர்போர்ட்.
ஓகேங்களா, சூப்பர். யாருங்க? ரூதர்ஃபோர்ட். டி தாங்க இதுக்கு சரியான ஆன்சர். ஏன்னா டேனியல் ரூதர்ஃபோர்ட் தான் என்ன பண்ணுறாரு, இவர் ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்தவர். இவர் தான் என்ன பண்ணுறாருங்க, நைட்ரஜனை முதன் முதலில் கண்டறிகிறார். ஓகேங்களா. ஸோ நைட்ரஜனை கண்டது மட்டும் இல்லாமல், ஸோ நைட்ரஜனோட பண்பு ஒத்திருந்ததால் நைட்டர்லேருந்து பெறப்பட்டதால் தான் நைட்ரஜன். இதுக்கு என்ன பண்ணுறாரு, நைட்ரஜன் அப்படின்னு பெயர் வச்சதும் வந்து இவர் தான். ஓகேங்களா. அப்போ நைட்ரஜனை கண்டறிந்தவர் யாருங்க, ரூதர்ஃபோர்ட், டேனியல் ரூதர்ஃபோர்ட். அடுத்து கூற்று, ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும் போது எரிபொருளுடன் ஆக்சிஜனையும் சேர்த்து செலுத்துகிறோம். ஸோ ராக்கெட்டில் வந்து நம்ம விண்ணுக்கு செலுத்துகிறப்ப என்ன பண்ணுறோம், அந்த எரிபொருளை கூட என்ன பண்ணுறோமா, ஆக்சிஜனையும் சேர்த்து தான் நம்ம வந்து செலுத்துகிறோம். காரணம், உயர் அடுக்குகளில் செல்ல செல்ல ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கும். ஸோ காரணம், மேலே போக போக ஆக்சிஜன் அளவு என்ன இருக்குமா, குறைவாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா கூற்றும் சரி காரணமும் சரி, கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம். ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுறோம், ராக்கெட்டாக கூடவே ஆக்சிஜனும் சேர்த்து அனுப்புகிறோம். ஏன்னா நம்ம போக போக பார்த்தோம் இல்லையா, வளிமண்டலத்துக்கு மேலே போக போக புவியீர்ப்பு விசை குறையிறதுனால அங்கே ஆக்சிஜனோட லெவல் குறைவாக இருக்கும். அதனால் நம்ம ஆக்சிஜன் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து சேர்த்து அனுப்புகிறோம். ஓகேங்களா. அடுத்த எட்டாவது கொஸ்டின் பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு எந்த வெப்பநிலையில் உலர் பனிக்கட்டியாக மாறும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு எந்த வெப்பநிலையில் உலர் பனிக்கட்டியாக மாறும். சூப்பர். எதுங்க, மைனஸ் 57 டிகிரி செல்சியஸ். ஸோ சீங்க, மைனஸ் 57 டிகிரி செல்சியஸில் தான் என்ன பண்ணுறாங்க, இது வந்து உலர் பனிக்கட்டியாக மாறுது. ஸோ இந்த மீன் இறைச்சி இதெல்லாம் பதப்படுத்தி வைக்கிறதுக்கு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. மைனஸ் 57 டிகிரி செல்சியஸில் என்ன பண்ணுதுங்க, உலர் பனிக்கட்டியாக மாறுகிறது. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க, கூற்றை கவனி, ஆக்சிஜனை கண்டறிந்தவர் CW ஷீலே. ஆக்சிஜனை கண்டறிந்தவர் CW ஷீலே. ஓகேங்களா. அடுத்து, இதனை நெருப்பு காற்று மற்றும் அத்தியாவசியமான உயிர் என அழைத்தார். ஸோ ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு அவர், இது வந்து ஒரு நெருப்பு காற்று, இது வந்து அத்தியாவசியமான உயிர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அழைக்கிறார். அடுத்து, லத்தீன் மொழியில் ஆக்சிஜன் என்றால் அமில உருவாக்கி என பொருள், சொல்லுங்கள் பார்க்கலாம். செய்துங்க, சூப்பர். ஒன்று ரெண்டு சரிங்க, ஏ தான் இதுக்கான ஆன்சர், தேர்ட் ஒன்று வந்து தவறுங்க. ஓகேங்களா. ஏன்னா ஆக்சிஜனை கண்டறிந்தவர் CW ஷீலே. 1772 CW ஷீலே கண்டுபிடிக்கிறாரு, கரெக்ட் தான். இதில் நெருப்பு காட்டு அத்தியாவசியமான உயிர்னு சொல்கிறார். ஏங்க, ஏன்னா இது எரிதலுக்கு துணை புரிவதனால என்ன பண்ணுறாரு இவர் வந்து, நெருப்பு காற்று அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைக்கிறாரு. இது அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இது லத்தீன் மொழியில் அப்படின்றது தவறு. என்ன மொழியிலுங்க, கிரேக்க மொழியில் தான் ஆக்சிஜன் அப்படின்றதுக்கு அமில உருவாக்கி அப்படின்னு பொருள். ஓகேங்களா. அப்போ லத்தீன் மொழி அப்படின்றது தவறாக இருக்கிறதுனால நம்ம ஒன்று ரெண்டு சரி எடுக்கிறோம். அப்போ ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஆக்சிஜனுடன் தொடர்பற்றது எது, வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாது. ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுமா, வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாது. குளிர்ந்த நீரில் இவை கரைவதில்லை. அண்டத்தில் பரவலாக மூன்றாவதாக காணப்படும் தனிமம் நைட்ரஜனை விட இருமடங்கு நீரில் கரைகிறது. நைட்ரஜனோட இருமடங்கு என்ன பண்ணுதான், நீரில் கரைகிறது. ஓகேங்களா. சூப்பர். எதுங்க இதில் பொருந்தாத்து, பி தாங்க இதில் பொருந்தாத்து. அப்போ இதுக்கான ஆன்சர் பிங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஆக்சிஜன் வந்து வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாது. ஆமாங்க, இதுவே மின்சாரத்தை கடத்தக்கூடியதாக இருந்தால் நினச்சி பாருங்கள், நம்ம எல்லாருமே வெளியே போக முடியாது. ஏன்னா ஈபிளேன் அப்படியே வெளியே தான், திறந்த வழியில் தான் விட்டுருக்காங்க. மின்சாரத்தை கடத்தக்கூடியதாக இருந்தால் நம்ம எல்லாருக்குமே சாகடிச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், செத்துருவோம். ஓகேங்களா. அப்போ ஆக்சிஜன் மின்சாரத்தை கடத்தாது, கரெக்ட் தான். குளிர்ந்த நீரில் இவை கரைவதில்லை, இது தவறுங்க. ஸோ குளிர்ந்த நீரில் தான் என்ன பண்ணுதுங்க, வேகமாகவும் எளிதிலும் வந்து உடனடியாகவும் என்ன பண்ணுது, கரையக்கூடியதாக இருக்குது. ஸோ கரைவதில்லை அப்படின்றது தவறு, அதனால் தான் பி ஆன்சர். ஸோ அண்டத்தில் பரவலாக மூன்றாவதாக காணப்படும் தனிமம், ஆமாங்க, ஏன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். எங்கே, அண்டத்தில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது ஹைட்ரஜன், செகண்ட் இடத்துல இருக்கக்கூடியது ஹீலியம். ஹைட்ரஜன் ஹீலியத்துக்கு அடுத்தபடியாக மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது ஆக்சிஜன், அது கரெக்ட் தான். அடுத்து, நைட்ரஜனை விட இது இருமடங்கு நீரில் கரைகிறது, இதுவும் சரிதாங்க. ஓகேங்களா. ஸோ யோசித்து பாருங்கள், நைட்ரஜன் வந்து நீரில் அதிகமாக கரையக்கூடியதாக இருந்தால் வளிமண்டலத்தில் 78% நைட்ரஜன் தான் இருக்குது. அப்போது அவங்க நீரில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஆக்சிஜன் தான் வந்து நைட்ரஜனோட வேகமாக நீரில் கரையுது. ஓகேங்களா. அப்போ பியை தவிர மீது எல்லாமே சரிதான். அடுத்து 11வது கொஸ்டின், ஆக்சிஜன் அதிக வெப்பத்திலும் எவற்றுடன் வினைபுரிவது இல்லை. அதிகம் அப்போ பார்த்தனாலும் யாராவது கூட வினைபுரியத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தாங்க சரியான ஆன்சர், ஆரம் மற்றும் பிளாட்டினம். ஓகேங்களா. ஏயுனா என்னங்க, ஏயுனா ஆரம், அதாவது தங்கம். ஸோ தங்கத்தோட குறியீடு தான் ஏயு, ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாட்டினம் பிடினா வந்து பிளாட்டினம். ஸோ தங்கத்தாக கூடியும் பிளாட்டினத்தாக கூடியும் எவ்வளோ வெப்ப பார்த்தனாலும் ஆக்சிஜன் என்ன பண்ணுறதுல வினைபுரிவது இல்லை. ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ. அடுத்து கூற்றை கவனி, ஆக்சிஜன் சார்ந்த கூற்றுகள் தான் அங்கே கூறப்பட்டிருக்கு. ராக்கெட்டுகளில் எரிபொருளாக பயன்படுகிறது, மெத்தனால் மற்றும் அமோனியா தயாரிக்க பயன்படுகிறது, எஃகில் உள்ள கார்பன் மாசை நீக்க பயன்படுகிறது. ஸோ எஃகில் இருக்கக்கூடிய கார்பன் மாசை நீக்க பயன்படுகிறது. சூப்பர். இதுக்கான ஆன்சர் டி, அனைத்துமே சரி.
என்னதுங்க அனைத்தும் சரி. ஸோ ராக்கெட்டில் எரிபொருளாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஏன்னா மேலே போக போக ஆக்சிஜனோட லெவல் குறைவாக இருக்குன்றதுனால இதை பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா எக்கில் உள்ள கார்பன் மாசை நீக்கவும் பயன்படுது, அதுவும் கரெக்டு தான். மெத்தனால் மற்றும் அம்மோனியா தயாரிக்க பயன்படுது, அதுவும் கரெக்டு தான். வெல்டிங் தொழிலையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை பயன்படுது, அதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா. அடுத்து மலை ஏறுபவர்கள், ஆழ்கடலில் முத்து குளிப்பவர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா இந்த ஆக்சிஜன் வந்து பயன்படக்கூடியதாக இருக்குது. அப்போ இங்கே அனைத்துமே சரி. அடுத்த குவெஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. முதல் முதலில் காற்றிலிருந்து நைட்ரஜனை பிரித்தவர், முதல் முதலில் காற்றிலிருந்து நைட்ரஜனை பிரித்தவர் யாருங்க? சூப்பர். யார்? ஏ தான் சரியான ஆன்சர். கார்ல் ஷீலே, கார்ல் வில்கம் ஷீலே, அதாவது சிடபிள்யூ ஷீலே அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா, அவர் தான் கார்ல் வில்கம் ஷீலே அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாரு, முதல் முதல்ல காற்றிலிருந்து நைட்ரஜனை பிரித்து எடுக்கிறார். காற்றிலிருந்து நைட்ரஜனை பிரித்து எடுத்தவர் கார்ல் வில்கம் ஷீலே. அடுத்து பொருந்தா இணையது, கிரேக்க மொழியில் அசோட் என்றால் வாழ்வு இல்லாதது என்று பொருள். ஸோ கிரேக்க மொழியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அசோட் அப்படின்றதோட பொருள் என்னதுங்க, வாழ்வு இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்னதுங்க வாழ்வு இல்லாதது. நமது அண்டத்தில் பரவலாக ஏழாவது இடத்தில் உள்ள தனிமம் நைட்ரஜன் உள்ளது. ஸோ நம்ம அண்டத்தில் பரவலாக எத்தனாவது இடத்துல, ஏழாவது இடத்துல தான் வந்து பார்த்தா நைட்ரஜன் இருக்குது. அடுத்து சனியின் துணைக்கோளான டைட்டனில் 98% நைட்ரஜன் உள்ளது. சனியோட துணைக்கோளான அந்த நைட்ரஜனில் 98% நைட்ரஜன் உள்ளது. இவற்றில் எதுவும் இல்லை. சூப்பர். எதுங்க ஆன்சரு? டி தாங்க சரியான ஆன்சர். இவற்றில் எதுவும் இல்லை, ஏன்னா எல்லாமே சரிதான். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் அசோட்னா வாழ்வு இல்லாதது கரெக்டு தான். நம்ம அண்டத்தில் பரவலாக ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய தனி தான். நம்ம மனித உடலுக்கு நான்காவதாக அதிகமாக காணப்படக்கூடிய தனிமம் நைட்ரஜன். நல்லா பாருங்கள், மனித உடல்னா நான்காவது, அண்டனா வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது. அடுத்து சனியின் துணைக்கோளான டைட்டனில் 98% வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்குது. எல்லாமே சரி தான். அடுத்து பாஞ்சி, நைட்ரஜனுடன் தொடர்பற்றது எது? ஏ பாருங்கள், திரவ நைட்ரஜன் குளிர்சாதன பெட்டியில் பயன்படுகிறது. திரவ நைட்ரஜன் என்ன பண்ணுறாங்க, குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து அம்மோனியா உரம் தயாரிப்பில் நைட்ரிக் அமிலம் பயன்படுகிறது. ஸோ அம்மோனியா உரம் தயாரிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரிக் அமிலம் பயன்படுகிறது. அடுத்து வெப்பநிலை மாநிலங்களில் பாதரசம் ஆவியாகாமல் இருக்க பயன்படுகிறது. கரித்துருடன் சேர்த்து வெடிமருந்து தயாரிக்க பயன்படுகிறது. சூப்பர். எதுங்க? டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா டி தான் வந்து பொருந்தாதது. டி தான் வந்து என்னது பொருந்தாதது. ஓகேங்களா. ஏன்னா மீதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனோட பயன்கள் தான். திரவ நைட்ரஜன் குளிர்சாதன பெட்டியில் பயன்படுது, கரெக்ட் தான். ஸோ அடுத்து மந்தத்தன்மை நிலவு செய்யத்துக்கும் வந்து பயன்படுது, கரெக்ட் தான். அம்மோனியா மற்றும் உரங்கள் தயாரிப்பில் நைட்ரிக் அமிலம் பயன்படுது, அதுவும் கரெக்ட் தான். எதுங்க, ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிக்கிறது அதிலும் நைட்ரிக் அமிலம் பயன்படுது, கரெக்ட் தான். அடுத்து வாகனங்களோட டயர்களில் பயன்படுத்துகிறாங்க. வெப்பநிலை மாணிகளில் அந்த பாதரசம் என்ன ஆகக்கூடாது, ஆவியாகாமல் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதுக்கு மேலே நைட்ரஜனை போட்டு வைக்கிறாங்க, அதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா. அடுத்து துப்பாக்கி வெடிமருந்து தயாரிக்க தான் பயன்படுது. கரித்தூளுடன் சேர்ந்து வெடிமருந்து தயாரிக்க பயன்படுவது ஆக்சிஜன். என்னதுங்க, ஸோ கரித்தூளோட வெடிமருந்து தயாரிக்க பயன்படுவது வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன் இல்லை. அப்போ டி இங்கே தவறாக இருக்குது. அடுத்து கூற்றை கவனி, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு சார்ந்த கூற்றுகள், இது அமிலத்தன்மை வாய்ந்தது, வளிமண்டலத்தில் 0.03% உள்ளது, அதிக அழுத்தத்தை பயன்படுத்தி திரவமாக்கலாம். ஆமாங்க, அனைத்துமே சரி. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இது அமிலத்தன்மை வாய்ந்தது. ஏன்னா என்ன பண்ணுதுங்க, நீல லிட்மஸ் தலை சிவப்பாக மாற்றுது. ஓகேங்களா. அதனால் இது அமிலத்தன்மை கொண்டதாக தான் வந்து காணப்படுது. அடுத்து இதை நம்ம அழுத்தினா நம்ம வந்து திரவமாக மாற்றலாம். 0.03% தான் வளிமண்டலத்தில் காணப்படுது. அனைத்துமே சரி. அடுத்து 17, கூற்று, வெள்ளிக்கோளின் மேற்பரப்பு 462°C உள்ளது. ஓகேங்களா. ஸோ வெள்ளிக்கோளின் மேற்பரப்பு -462°C உள்ளது. எங்கெங்க, வெள்ளிக்கோளோட மேற்பரப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா -462°C வந்து உள்ளது. காரணம், இதன் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவு காணப்படுகிறது. ஸோ அந்த வளிமண்டலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குமா, அதிகமாக வந்து காணப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, சூப்பர். கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று தவறு, காரணம் சரி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏங்க, ஏன்னா வெள்ளிக்கோளோட மேற்பரப்பு -462 இல்லைங்க, +462°C. ஓகேங்களா. ஸோ மைனஸ் அப்படின்றத வந்து தவறு. ஓகேங்களா. அப்போ கூற்று தவறாக இருக்குது, ஆனால் காரணம் சரி தான். வெள்ளிக்கோளோட வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97% வந்து காணப்படுது. ஓகேங்களா. காரணம் சரி தான், கூற்று தவறாக இருக்குது. மைனஸ் வந்துருக்கூடாது, ப்ளஸ் வந்துருக்கணும். அடுத்து, சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிக்க பயன்படுவது எது? சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிக்க பயன்படுவது எது? எதுங்க, கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு தாங்க பயன்படுது. குளிர்பானங்களில் பயன்படுது, உலர் பனிக்கட்டியாக பயன்படுது. அடுத்து இந்த ட்ராமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா புகை போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் பயன்படுத்துகிறாங்க. சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் பயன்படுது. யூரியா போன்ற உரங்கள் தயாரித்திலும் கார்பன் டை ஆக்சைடு தான் பயன்படுது. ஓகேங்களா. அப்போ கார்பன் டை ஆக்சைடு இதுக்கான ஆன்சர்.
அடுத்து 19 கொஸ்டின் பாருங்க. பசுமை இல்ல வாயுடன் தொடர்பற்றது எது? கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், ஹைட்ரஜன். சூப்பர், எதுங்க? ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் வந்து பசுமை இல்ல வாயுக்களோட தொடர்பற்றது. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன் போன்றவை பசுமை இல்ல வாயுக்கள். ஓகேங்களா? ஸோ இதில் ஹைட்ரஜன் வரல, அதனால் ஹைட்ரஜன் வந்து பொருந்தாதது. என்ன வந்திருக்கணும்? சிஎஃப்சி வந்திருக்கணும், குளோரோஃப்ளோரோ கார்பன். அடுத்து அமிலமழையின் பிஹெச் 5.6 விட குறைய காரணம். ஸோ அமிலமழையோட பிஹெச் 5.6 விட குறைய காரணம் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஏதாங்க இதுக்கான ஆன்சர்? கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அமிலத்தன்மை கொண்டது அப்படின்னு நம்ம மேலேயே பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ அது வளிமரத்தில் இருக்கிற அந்த நீராகூட மழை நீராகூட கலக்கிறப்போ அது என்னவாக மாறும்? அமிலத்தன்மை கொண்டதாக மாறும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நைட்ரஸ் ஆக்சைடு மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அமில மழைக்கு முக்கியமான காரணங்கள். கூடவே கார்பன் டை ஆக்சைடும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இதெல்லாமே அமில மழைக்கு காரணமாக இருக்குது, அதனோட பிஹெச் மதிப்பை குறைக்குது. ஓகேங்களா? ஸோ கைஸ், வெற்றிகரமாக நம்ம காற்றும் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த லெசன் படிச்சுட்டு தயாராக இருங்க. மார்னிங் நம்ம அந்த டெஸ்ட்டையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ கைஸ். அடுத்த டெஸ்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.